மறைந்த ராணி இரண்டாம் எலிசபெத்தின் உடல் செவ்வாய்க்கிழமை 13ஆம் தேதி எடின்பர்க்கிலிருந்து விமானம் மூலம் லண்டன் கொண்டு வரப்பட்டது. இந்த விமானம் 5 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை கொண்ட வரலாற்றில் அதிக மக்களால் பார்க்கப்பட்ட விமானமாகும். ஃப்ளைட் ட்ராக்கிங் இணையதளமான ஃப்ளைட் ரேடார் 24 மொத்தம் 4.79 மில்லியன் மக்கள் ராணியின் உடலை கொண்டு சென்றபோது இந்த விமானத்தை ஆன்லைனில் நேரடியாக பார்த்ததாகவும் யூடியூப் சேனலில் 1/4 மில்லியன் பேர் பார்த்ததாகவும் கூறியுள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் சர்ச்சைக்குரிய பயணமாக அமெரிக்க சபாநாயகர் நான்சி பலோசி தைவானுக்கு பறந்தபோது 2.2 மில்லியன் பேர் ஒரு விமானத்தை பார்த்தது சாதனையாக இருந்த நிலையில், இப்பொழுது அதைவிட 2 மடங்குக்கும் மேலான மக்கள் ராணி இரண்டாம் எலிசபெத்தின் உடலை கொண்டு சென்ற விமானத்தை பார்த்தது அந்த சாதனையை முறியடித்திருப்பதாக ஃப்ளைட் ரேடார் 24 அறிவித்துள்ளது. இங்கிலாந்தின் புதிய அரசு ஆட்சியாளரான மன்னர் 3ஆம் சார்ல்ஸின் நினைவாக தேசிய கீதம் God Save the Queen என்பதிலிருந்து God Save the King என்று மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. 1952ஆம் ஆண்டு ராணி இரண்டாம் எலிசபெத்தின் தந்தை 6ஆம் ஜார்ஜ் மறைந்த பிறகு தேசிய கீதத்தில் தொடர்புடைய எல்லா இடங்களிலும் கிங் என்ற வார்த்தைக்கு பதிலாக குயின் என்று மாற்றப்பட்டது. இப்பொழுது அவரது மறைவுக்கு பிறகு குயின் என்ற வார்த்தைக்கு பதிலாக கிங் என்று மறுபடியும் மாற்றப்பட்டுள்ளது. ராணி இரண்டாம் எலிசபெத் மறைந்த மறுநாள் கடந்த செப்டம்பர் 9ஆம் தேதி 1952ஆம் ஆண்டிற்கு பிறகு முதல் முறையாக காட் சேவ் த கிங் என்று மாற்றியமைக்கப்பட்ட தேசிய கீதம் பாடப்பட்டது. அதோடு அன்றிலிருந்து ராணியின் உருவப்படம் கொண்ட பிரிட்டனின் நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள் மற்றும் பாஸ்போர்ட்டுகள் அச்சிடப்படுவது நிறுத்தப்பட்டது. புதிய மன்னர் 3ஆம் சார்ல்ஸ் முடிசூடிய பிறகு அவரின் உருவப்படம் கொண்ட ரூபாய் நோட்டுகள், நாணயங்கள் மற்றும் பாஸ்போர்ட்டுகள் அச்சிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராணியின் இறுதிச் சடங்கு செப்டம்பர் 19ஆம் தேதி திங்கட்கிழமை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பதால் அன்று நாடு முழுவதும் விடுமுறை அறிவிக்கப்பட்டதோடு மக்கள் கூட்ட நெரிசலை சமாளிப்பதற்காக லண்டன் நகரில் சில சாலை விதிமுறைகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. ராணியின் இறுதி ஊர்வலத்தை சாலைகளெங்கும் மக்கள் நின்று பார்க்க ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன.